வெல்கம் டு வளவன் டியூட்டோரியல். இப்போது ஃபோட்டோஷாப்பில் டூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோடைய ஷார்ட்கட் தான் நாம் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். அதாவது ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த டூல்ஸை வச்சு தான் நிறைய வேலைகளை செய்கிறாங்க. டூல்ஸுடைய ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் வேலையை ரொம்ப வேகமாக செய்கிறதுக்கு நம்மளால் முடியும். அந்த வகையில் ஒவ்வொரு டூலும் என்னென்ன ஷார்ட்கட்டில் இருக்குது, அது எப்படியெல்லாம் நம்முடைய வேலைக்கு தகுந்தபடி பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் இந்த டியூட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல நான் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்யூ டூல். அதாவது அதோடய ஷார்ட்கட் வெறும் எம் தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கீபோர்ட் டூலில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீபோர்டில் நீங்கள் எம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடம் செலெக்ஷன் ஆகும். இப்போ நான் எம் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ ஆல்ரெடி அது மூ டூலில் இருக்குது, மூ டூல் செகண்ட் டூலாக இங்கே இருக்குது, அதுக்கு ஷார்ட்கட் வி. இப்போ ஆல்ரெடி அது மூ டூலில் இருக்கிறதுனால நான் எம் டூவில் ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த இடத்துல எம் டூவில் ப்ரெஸ் பண்ணோம்னா அது சரியாக வந்து மார்க்யூ டூலில் மார்க் ஆகுது. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா இந்த மார்க்யூ டூல் அப்படின்றது ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலாக இருக்குது. நாம் டூலை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டூல் பாக்ஸில் நீங்கள் எல்லா டூல் பாக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கீழே ஒரு பேப்பர் கவ் மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு சில டூலில் இந்த கிராப் டூலில், இந்த மூவ் டூலில், அதே மாதிரி இந்த ஆண்டு ஜூம் டூலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கவ் இருக்காது. அப்படின்னா என்ன, அப்போ இந்த கவ் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டூல் மாதிரியே இன்னும் வேறு வேறு டூல் பயன்பாட்டுக்கு இருக்குது அப்படின்றத தான் அந்த இடம் நமக்கு காட்டுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த நான் வந்து கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சினா சைடில் இருக்கிற என்னென்ன டூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த எலிப்டிக்கல் மார்க்யூ டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது, சிங்கிள் ரோம் மார்க்யூ டூல் ஒன்று இருக்குது, சிங்கிள் காலம் மார்க்யூ டூல் ஒன்று இருக்குது. இப்போது இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் எம் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எம் அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு டூல் மாறுறதையும் உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஒவ்வொரு ரெண்டு டூலுமே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது, மாற்ற முடியுது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இது ரெண்டுமே வந்து என்ன கிடையாது, ஷார்ட்கட் கிடையாது, அதனால் அது நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம இது ஷார்ட்கட் இருக்காமல் மேனுவலாகவே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அது டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி தான் இப்போ டூல்ஸ் திருப்பியும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், திரும்பவும் சிங்கிள் காலம் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன், கரெக்டாக அது உங்களுக்கு வந்து நிற்குது. அதனால் நம்ம எம்மை ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக டூல் என்ன இருக்குமோ அந்த டூலுக்கு அது வந்துடும். இப்போ நான் எம் ப்ரெஸ் பண்ணுறேன், எம் ஓகே. இப்போது இந்த எம் டூலில் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா எம் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் பிடிச்சிட்டு எம்மை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டூல் இருக்குது. ரெண்டாவது மார்க்யூ டூல், அதோடைய ஷார்ட்கட் வி. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா லெசோ டூல். லெசோ டூலுக்குள்ளேயும் மூணு டூல் இருக்குது, இன்னொன்று வந்து பாலிகான் லெசோ டூல், இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் லெசோ டூல். இப்போ நான் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு அதே எல் அடிக்கிறேன், வேறு டூல் மாறிடுச்சு. திரும்ப ஷிஃப்ட் பிடிச்சி எல் அடிக்கிறேன், வேறு டூல்னு மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் லெசோ டூல் முடிஞ்சதுக்கப்புறம் மேஜிக் ஒன் டூல் ஒன்றே ஒன்று தான், அது டபிள்யூ. நாம் ஏதாவது ஒரு சிங்கிள் காரை, இப்போ இதில் இருக்கிற சிங்கிள் காரை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு அது பயன்படுது. இப்போ இதில் மல்டி கலர் இருக்கும்போது அது சரியாக இது பண்ணல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்டில் இருக்குது டி செலக்ட் பண்ணுறேன். அடுத்து மேஜிக் ஒன் டூலுக்கு முடிச்சதும் கிராப் டூல். கிராப் டூலுடைய ஷார்ட்கட் சி தான். கீபோர்டில் வெறுமனே நீங்கள் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராப் டூல் செலக்ட் ஆகும். அடுத்து ஹீலிங் ப்ரஷ் டூல், இது ஜே ஷார்ட்கட்டு. நான் ஜே கிளிக் பண்ணோன்னா அந்த ஹீலிங் ப்ரஷ் டூல் இந்த இடத்துல நீங்கள் இதாகிறத பார்க்க முடியும். அதுக்குள்ளேயே இன்னொரு டூல் இருக்குது, அது பேட்ச் டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி நான் வேறு மாற்றோன்னா அது ஹீலிங் ப்ரஷ் டூலுக்கு மாறிடுது. அதே மாதிரி சாதாரணமாகவே ப்ரஷ் டூல், வெறும் பி அடிக்கிறேன், ப்ரஷ் டூல் செலக்ட் ஆகுது. ப்ரஷ் டூலுக்குள்ளவே இன்னொன்று பென்சில் டூல் இருக்குது, அதோடைய ஷார்ட்கட்டும் பி தான். அதே மாதிரி க்ளோன் ஸ்டாம்ப் டூல், இப்போ க்ளோன் ஸ்டாம்ப் டூலுக்குள்ளே பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல்னு ஒன்று இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கும் ஷார்ட்கட் எஸ். அடுத்து எரேசர் டூல், எரேசர் டூலுக்குள்ளே மொத்தம் மூணு வகையான எரேசர் டூல் இருக்குது. அதில் ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஷிஃப்ட் பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னீங்கன்னாக்கா ஷிஃப்ட் பிடிச்சி அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இ ப்ரெஸ் பண்ணும்போது எரேசர் டூலில் த்ரீ டைப்பும் நமக்கு வருது. அடுத்து கிரேடியன்ட் டூல், இந்த கிரேடியன்ட் டூலுக்கு ஷார்ட்கட் ஜி. ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் ஜி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பக்கெட் டூல் வந்து பெயின் பக்கெட் டூல் நமக்கு வந்து இங்கே டிசேபிள் ஆகுது. அதே தான் நம்ம ஏதாவது ஒரு டூலவே எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணும்போது இந்த கலருக்கு இந்த மாதிரி டூல், ஒவ்வொரு டூலுக்குள்ளேயுமே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதே மாதிரி அடுத்து இன்னும் மீதம் இருக்கிற இந்த டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போது அடுத்தடுத்து என்ன டூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளர் டூல் அப்படியே ஒன்று இருக்குது. இந்த பிளர் டூல் என்னென்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நம்ம பிளர் பண்ண முடியாது, உள்ளே இருக்கிற பிளர் எல்லாத்துக்குமே ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் செய்யும்போது இந்த கலர் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொன்றத்துக்கு நேராகவும் நீங்கள் கிளிக் பண்ணும்போதும் அதோடைய ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு
நேராக காட்டிகிட்டே இருக்கும். இந்த செலெக்ஷன் டூலுக்கு ஏ, டெக்ஸ்ட் டூலுக்கு டி. இப்போ டெக்ஸ்ட் டூல் உள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள நாலு வகையான டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதெல்லாமே எது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய டியூட்டோரியலில் பார்க்க இருக்கிறோம். இப்போது இது என்ன ஷார்ட்கட் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிறதுனால இது வெறும் இந்த டெக்ஸ்ட் டூலுக்கு டி, பென் டூலுக்கு பி, அதே மாதிரி ஹேண்ட் டூல்னால் அதுக்கு ஹெச்சு, ஐட்ராப்பர் டூல் ஹை, ரெக்டாங்குலர் டூலுக்கு யூ, ஜூம் டூல் இ, சாரி ஜூம் ஜூம் டூல் ஜெட்டு, ஜூம் டூலுக்கு ஜெட்டு ஆ, அதனால் ஜெட் அடிச்சிங்கன்னா ஜூம் டூலுக்கு உங்களால் வர முடியும். இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டி போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு கலர் வச்சுக்கிறேன், கீழே இருக்கிறது வேறு ஒரு கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுமே வேறு வேறு கலர் இருக்குன்னா டிஃபால்ட் கலர் ஃபோட்டோஷாப்பில் என்ன அப்படின்னீங்கன்னா டூல் பாக்ஸில் மேலே பிளாக்கும் கீழே ஒயிட்டும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், டி எழுத்துல இந்த இடத்துல அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். டி டி அடிச்சோன்னா அந்த இடத்துல மேலே பிளாக்கு கீழே ஒயிட்டு மாறுறதை உங்களுக்கு பார்க்க முடியும். இல்லை இதுலேருந்து எனக்கு இன்னொரு கீழே பிளாக்கும் மேலே ஒயிட்டு வரணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்கள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது, வெறும் எக்ஸ் மட்டும் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா டிஃபால்ட் கலரில் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த டிஃபால்ட் கலர் சேஞ்ச், ஓகே, இந்த டிஃபால்ட் கலர் சேஞ்சுக்கு இந்த இது ஒர்க் ஆகுது. இப்போது இந்த மாதிரி இப்போ நான் இங்கே செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் மார்க்கெட் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலை ஈஸியாக வந்து ஷார்ட்கட் மூலமாக என்னால் முடியும் எடுக்க முடிஞ்சது. இதுக்கு தான் வந்து இந்த டூல்ஸை நம்ம வேகமாக யூஸ் பண்ணுறோம். ஏதோ ஒரு பென் டூலோ இல்லை ஒரு பென் டூல், இப்போ நான் பி அடிச்சிட்டேன், ஒரு பென் டூலை நம்மளால் என்ன பண்ண முடியுது, இல்லை டிஃபால்ட்டாக டக்குன்னு எடுக்க முடியுது. இப்போ இதுக்காக தான் நம்ம வந்து ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டாக ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப வேகமாக வேலை செய்ய முடியும். அதனால் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த டூல்ஸில் முதல்ல ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு மெனுஸில் இருக்கிற எல்லா ஷார்ட்கட்டுமே நம்ம அடுத்தடுத்து வரிசையாக பார்க்க இருக்கிறோம். ஷார்ட்கட்டை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஃபோட்டோஷாப்பில் நல்லா வேலை செய்ய முடியுன்றதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கேன். இனி வரும் வீடியோக்களை உங்களுக்கு அப்டேட் காத்துக்கிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.